நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கள நிலவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தமிழினியனிடம் கேட்கலாம். தமிழினியன், பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது, தேர்தல் பரபரப்பு எப்படி இருக்கிறது தெலங்கானாவில்? பூங்குழலி, தற்போது நாம் தெலங்கானா மாநிலத்தில் தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு குறிப்பாக பதாகைகள் வைப்பது, சுவரொட்டிகள் வைப்பது, இதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் தெலங்கானா மாநிலம் முழுமைக்கும் இந்த சுவரொட்டிகளோ பதாகைகளோ பெரிய அளவில் நம்மால் பார்க்க முடியவில்லை. கட்சி கொடிகள் கூட இங்கு எங்கும் இல்லை. எனவே புதிதாக இங்கு ஒருத்தர் வந்தார்னா அங்கு வந்து அவருக்கு இங்க தேர்தல் நடக்கிறதா, தேர்தல் பிரச்சாரங்கள் போதான்றது தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. நாம் விசாரித்ததில் மக்களிடம் ஒருவேளை ஆர்வம் இல்லையோ அப்படின்றதையும் கேட்டிருந்தோம். சென்ற தேர்தல்களை விட இந்த முறை ஆர்வம் குறைவாக தான் இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனால் பிரச்சாரங்கள் வந்து அங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழ்நாட்டை போல பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் இங்கு அரசியல் கட்சிகள் ஈடுபடவில்லை. அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பேரணி செல்வதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். ஆனா இங்கு தெலுங்கானாவில் சிறிய சிறிய குழுக்களாக, சிறிய சிறிய கூட்டங்களாக அவங்க வந்து பிரச்சாரம் செய்யறாங்க. பொதுக்கூட்டங்களை பெரும்பாலும் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்ல. பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவுல இங்க நடைபெறறது இல்ல. வண்டி பிரச்சாரங்கள், வாகன பிரச்சாரங்களா தான் இங்க தொடர்ச்சியாக அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. பெரிய தலைவர்கள் கூட வாகன பிரச்சாரத்தின் மூலமாக ஆங்காங்கே சென்று பிரச்சாரம் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் நாம் நிறைய தெருமுனை பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. ஆனால் அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்டமாக தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறாங்க. இங்க பெரும்பாலான இடங்கள்ல போட்டி காங்கிரஸ் கட்சிக்கும் பிஆர்எஸ் கட்சிக்குமான போட்டியாக தான் இருக்குது. ஒரு நெருக்கமான போட்டி என்று தான் நாம் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சி சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியது. அவங்க வந்து ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்தாங்க. காங்கிரஸை மூன்றாவது இடத்துக்கு தள்ளினாங்க. அதுவும் வெகு நெருக்கமான ஒரு அளவில் தான் பிஆர்எஸ் கட்சியிடம் தோல்வி அடைந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெருங்கி வந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில பாஜக மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலும் களத்தில் இங்கு இருக்கிறத நம்மால் பார்க்க முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. போட்டி என்பது காங்கிரஸ் கட்சி பிஆர்எஸ் இடையேயான போட்டி, ஒரு நெருக்கமான போட்டின்றது இருக்கு. காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறாரு. பிரியங்கா காந்தி நேற்றைய தினம் இங்க பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. மாநில தலைவர் ரேவந்த் ரெட்டி வந்து தொடர்ச்சியான தீவிர பிரச்சாரத்தில் காங்கிரஸ் சார்பாக ஈடுபட்டு இருக்கிறாரு. அதே பக்கம் பிஆர்எஸ் பாத்தீங்கன்னா, பிஆர்எஸ் முதலமைச்சர் கே சந்திரசேகர் ராவ், அமைச்சர் கே டி ராமாராவ், ஹரீஷ் ராவ், எம்எல்சியா இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகள் கவிதா அவர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் பெரிய தலைவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு தான் இருக்காங்க. மோடி, நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெலுங்கானாக்கு இன்றைக்கு வருகை தருகிறார், அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அமித்ஷா இங்க தெலுங்கானாவில் தான் இருக்கிறாரு. பாஜகவின் தலைவர்கள் கிஷன் ரெட்டி, இங்க மாநில தலைவர் கிஷன் ரெட்டி போன்றவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பிரச்சார களம் வந்து இன்னும் ஒரு நெருக்கமான போட்டி அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இந்த சூழ்நிலையில தான் இன்னும் 3-4 நாட்கள்ல பிரச்சாரம் ஓய்வடையும். மக்கள் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்போட யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா தெலுங்கானா மாநிலம் ஆரம்பித்ததிலிருந்து பிஆர்எஸ் கட்சி தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அடுத்து யார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பூங்குழலி, நன்றி. தமிழினியின் கூடுதல் கள தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.